கிறிஸ்துவில் பிரியமுள்ள இளையோரே நற்செய்தி பறைசாற்றும் பணிக்கென அனுப்பப்பட்ட எழுபத்தி ரெண்டு சீடர்களும் இயேசுவிடம் திரும்பி வந்தனர் பேய்கள் கூட தங்களுக்கு அடிப்படுகின்றன என்று சொல்லி அவர்கள் பெருமை கொண்டான் கொண்டனர் இறை ஆட்சி பணியில் நாம் பெருமை கொள்ள வேண்டியது இவ்வுலக வெற்றிகளில் அல்ல மாறாக நமது பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளன என்று மகிழ வேண்டும் என இயேசு கூறுகிறார் இயேசுவின் பணியை தொடரும் பேரு நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் பேய்களை ஓட்டும் நோய்களை குணப்படுத்தும் அதிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுத்துள்ளார் வெறுமனே குருக்களாக கன்னியர்களாக வாழ்வோர் மட்டுமே செய்யக்கூடிய பணி இது அல்ல திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே இந்த அதிகாரத்தை பெற்றுள்ளோம் நமது வாழ்விலே நாம் சந்திக்கின்ற செயல்களிலே இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வல்ல செயல்கள் செய்ய உரிமையும் கடமையும் நமக்கு கடவுள் கொடுத்துள்ளார் இதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் கட்டாயமாக நாம் பாவிகள் பாவம் செய்வோம் என்று நம்மையே மட்டம் கொள்ள முடியும் தாழ்த்தி கொள்ள முடியும் நாம் பாவிகள் என்று நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளும்போது இறை ஆசிரியர் நமக்கு மிகவும் மிகவும் அதிகமாக கிடைக்கின்றது அந்த ஆசிரியரோடு நாம் தீய ஆவிகளை கடிந்து கொள்பவர்களாக தீங்கு விளை விளைவிக்கும் செயல்களிலிருந்து மீண்டவர்களாக வாழ ஆற்றல் நமக்குள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் இந்த ஆற்றல் நாம் உணர்ந்து கொள்ளும்போது கட்டாயமாக மாற்றம் நிகழும் எங்கோ அல்ல நம்மிலும் நம் குடும்பத்திலும் நாம் வாழ்கின்ற இடத்திலும் மாற்றங்கள் வரும் ஆற்றலை பெற்று பெற்றுக்கொண்டதை உணர்ந்து கொள்வோம் மாற்றத்தை கொண்டு வருவோம் இயேசுவில் நாம் அடைந்த புதிய வாழ்வின் மற்றவர்களும் பெற ஜெபிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக யோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று ஐந்திலிருந்து ஆறு மற்றும் பனிரெண்டிலிருந்து பதினேழு முடிய யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில் நீர் அனைத்தையும் ஆற்றவல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான்தான் புரியாதவற்றை புகன்றேன் அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்குகின்றார் இப்பொழுது பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர் மாடுகளும் ஆயிரம் பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன அவருக்கு ஏழு புதல்வர்களும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் மூத்த மகளுக்கு எமிமா என்றும் இரண்டாவது மகளுக்கு கெட்சியா என்றும் மூன்றாவது மகளுக்கு என்றும் பெயரிட்டார் யோபின் போல அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை அவர்களின் அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார் அதன்பின் யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான்காம் தலைமுறை வரை கண்டு கழித்தார் இவ்வாறு அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து ஆண்டவரின் திருப்பாடல் நூற்று பத்தொன்பது பல்லவி உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும் உம் மீது உமது முகவொளி வீச செய்யும் நன் மதிப்பையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் பல்லவி உம் மீது முகவொழி வீச செய்யும் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் பல்லவி உம் மீது உமது முகவொளி வீச செய்யும் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே பல்லவி மீது உமது செய்யும் உம் படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன பல்லவி மீது உமது முகவழி வீச செய்யும் உம் ஊழியன் நான் எனக்கு நுண்ணறிவு புகட்டும் அப்போது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன் பல்லவி முகவொழி வீச செய்யும் உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது பல்லவி உம் ஊழியன் மீது உமது முகவொழி வீச செய்யும் உம் ஊழியன் மீது உமது முகவொழி வீச செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் பல்லவி உம் ஊழியன் மீது உமது முகவொழி வீச செய்யும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று மகனுக்குத் தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவ